ஒரு நாள் ஒரு சிங்கம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சாம் என்ன ஸ்லீப் பண்ணிட்டு இருந்துச்சாம் இல்ல அது வேற கதை இந்த கதையில சிங்கம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சாம் யாருக்காக என்னது சவுண்டா சொல்லு ராபிட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சாம் அத வேட்டையாடி சாப்பிடுறதுக்காக அப்ப ரொம்ப நேரம் ஆயும் அந்த முயல் குட்டி காணவே காணமா வரவே இல்லையாம் அச்சோ இன்னும் முயல் காணா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிச்சான் அப்ப லேட்டா அந்த பக்கம் யாரு வந்தா முயல் வந்து இப்படி நின்றுச்சான் உடனே அந்த சிங்கம் கேட்டுச்சான் நீ ஏன் ரொம்ப லேட்டா வந்த இன்னைக்கு இன்னைக்கு நான் உன்னை தானே சாப்பிடணும் ஏன் இவ்வளோ லேட்டா வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுச்சான் அதுக்கு இந்த முயல் சொல்லிச்சான் ஐயோ சாரி சிங்கராஜா நான் வர வழியில ஒரு கிணறு இருந்துச்சா அந்த கிணறுக்குள்ள ஒரு சிங்கம் என்னையா சாப்பிட கூப்பிட்டுச்சு நான் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ராஜா அதுதான் ரொம்ப லேட் ஆனது காரணம் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே இந்த சிங்கம் கேட்டுச்சான் என்னது இன்னொரு சிங்கமா இந்த காட்டுக்குள்ள எங்க இருக்கு அந்த கிணறு அப்படின்னு கேட்டுச்சான் உடனே இந்த முயல் அந்த கிணறு அப்படி காமிச்சிச்சான் இங்க இருக்கு அந்த கிணறு அப்படின்னு சொல்லி காமிச்சிச்சான் உடனே சிங்கம் ஒரு பிளான் பண்ணுச்சான் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வேகமா போய் அந்த சிங்கத்தை வேட்டையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி முயலை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வேகமா எங்க போச்சா எதுக்கு போச்சு வாயில சொல்ல அது பேர் என்னது அதுக்கு வேகமா போய் இப்படியே பார்க்க ட்ரை பண்ணுச்சான் குட்டி பார்க்க ட்ரை பண்றப்போ உள்ள என்ன இருந்துச்சான் நிறைய என்னது சவுண்டா சொல்லு தண்ணி இருந்துச்சான் என்ன இருந்துச்சான் தண்ணி தண்ணிக்குள்ள எட்டி பார்த்தா யாரோட முகம் தெரியும் நாய் எட்டி பார்த்தா யாரோட முகம் தெரியும் நாய் தண்ணிக்குள்ள எட்டி பார்த்தா அம்மா முகம் தெரியுமா நாய் தண்ணிக்குள்ள எட்டி பாக்குறப்ப யாரோட முகம் தெரியும் சரி பூனை தண்ணிக்குள்ள எட்டி பார்த்தா யாரோட முகம் தெரியும் அம்மா எட்டி பார்த்தா யாரோட முகம் தெரியும் அதே மாதிரி யார் தண்ணிக்குள்ள எட்டி பாக்குறாங்களோ அவங்க முகம் தான் தெரியும் அது தெரியாம இந்த சிங்கம் ஆமா உள்ள ஒரு சிங்கம் இருக்கு ஃபர்ஸ்ட் நாம அதை வேட்டையாடிடலாம்னு சொல்லி என்ன பண்ணுச்சா உள்ள குதிச்சுச்சா டொயிங்குன்னு குதிச்ச உடனே கிணத்துக்குள்ள சிங்கம் மாட்டிக்குச்சு அது கிணத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் தெரியுமா ஐயோ உள்ள இன்னொரு சிங்கம் எல்லாம் கிடையாது நம்ம முகத்தை பார்த்து நம்மளே ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆயிடுச்சான் வந்து அப்பாடி அந்த சிங்கத்திட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் ஹாப்பியா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஓடிடுச்சான் ஆதவன் கிட்ட விளையாட ஆதவன் கிட்ட என்ன பண்ணிருச்சான் விளையாட சொல்லு சரி இப்ப அம்மா சொன்ன கதை நீ திரும்ப சொல்லு பாப்போம் வா என்னென்ன என்னென்ன வந்துச்சு என்னென்ன அனிமல் வந்துச்சு இந்த கதையில என்ன பண்ணுச்சு மூணும் என்ன பண்ணுச்சு உள்ள யார் இருக்காடா சிங்கமா சேச்சி அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேசுவாங்களா அதை என்னென்ன பேசுவாங்க பேசி கம்மி பார்ப்போம் பேசிட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சிங்கம் போய் என்ன பண்ணுவோம் கிணற எட்டி பார்க்கும்ல எட்டி பார்த்தோன்னா உள்ள என்ன பண்ணிரும் ஐயோ கிணறே கவுந்து போச்சா அவனுக்கும் கிணறு கவுந்து போச்சு முயல் என்ன ஆயிரும் ரொம்ப ஜாலியா ஓடிருமா சரி சரி அவ்வளவுதானா கதை